கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிறிஸ்துமஸ் தினம் ஜாய் குட் நியூஸ் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரங்கள் ஆராதிப்போம் நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். வாரங்கள் நாம் சேர்ந்த தேவனை ஆராதிப்போம். கண்களை மூடி அந்த கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் மூலமாக ஆண்டவரே நீர் மகிமைப்பட போகிறபடினால் உமக்கு நன்றி. இந்த ஆராதனை பாடுகிற பாடல்களும் துதிக்கிற துதியும் ஆமீன் உமக்கு பிரியமாக ஆண்டவரே உமக்கு உகந்ததாக இருக்கட்டும். அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆமீன் ஆண்டவரே கட்டுகளை உடைக்கத்தக்கதாக, ஒரு விடுதலை தருகத்தக்கதாக, ஆமீன் மகிழ்ச்சி உண்டு பண்ணத்தக்கதாக ஆமீன் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களையும் இந்த ஆராதனை மூலமாக செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவர்கள் எல்லாவற்றிலும் உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. உங்க மேலான நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக ராஜா. ஆமீன், நாங்கள் ஒருமித்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக ராஜா. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆளுகை செய்வதாக ஆண்டவரே. ஆமீன் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் உலாவும் அசைவாடுவீராக ராஜா. ஆமீன், எல்லாவற்றிலும் உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோருக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் நல்ல செய்திதான், அந்தகாரம் நீக்கி ஒளி தரும் ஜீவஜோதி தான் இந்த ஒரு புதிய பாடல். இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் தினம் எல்லா ஜனங்களுக்கும் ஆமீன் ஒரு நற்செய்தி. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமீன், எல்லா அந்தகார வல்லமையை நீக்கி சாத்தானின் கிரியை அழிக்கத்தக்கதாக ஆண்டவர் இயேசு இந்த பூமியில 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தார் என்பதை நினைவு கொண்டு இந்த நாளிலும் மகிழ்ச்சியோடு இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? கரங்களை தட்டி உற்சாகமே பாடுவோம். எல்லோருக்கும் மகிழ்ச்சி உண்டாக்கும் நல்ல செய்திதான், அந்த வாரம் நீக்கி ஒளி தரும் ஜீவஜோதிதான். எல்லோருக்கும் மகிழ்ச்சி உண்டாக்கும் நல்ல செய்திதான், அந்த வாரம் நீக்கி ஒளி தரும் ஜீவஜோதிதான். இயேசு பிறந்தாரே, மனுவாய் உதித்தாரே, மென்மை துறந்தாரே, தாழ்மை தரித்தாரே, இயேசு பிறந்தாரே, மனுவாய் உதித்தாரே, மென்மை துறந்தாரே, தாழ்மை தரித்தாரே. கட்டுண்ட ஜனங்களை விடுதலையாக்க, உடைக்கப்பட்ட ஜனங்களின் காயம் கட்டுவதற்காக, துரத்துண்ட சிறுமையானது சேர்த்து கொடுப்பதற்காக, பாதிகளை இறைச்சிக்க ஆண்டவர் வெளிப்பட்டார் என்பதை அம்மை நினைத்து அம்மை ஒரு விடுதலையோடு கூட பாடுகிற வேலையிலே கட்டுவதற்கு விடுதலை தருவாராம். அம்மை கட்டுண்ட ஜனங்கள் எல்லாம் விடுதலையாக, உடைக்கப்பட்ட ஜனங்களின் காயம் கட்ட, கட்டுண்ட ஜனங்கள் எல்லாம் விடுதலையாக, உடைக்கப்பட்ட ஜனங்களின் காயம் கட்ட, இயேசு பிறந்தாரே, மனுவாய் உதித்தாரே, மென்மை துறந்தாரே, தாழ்மை தரித்தாரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ளவரே, நித்தியமானவரே. எல்லோருக்கும் மகிழ்ச்சி உண்டாக்கும் நல்ல செய்திதான், அந்தகாரம் நீக்கி ஒளித்தும் ஜீவஜோதிதான். எலியோர்க்கு நற்செய்தி அறிவித்திட இம்மானுவேலராய் கூட இருக்க அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமே, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் இந்த நற்செய்தி உலகம் எங்கும் சொல்லுங்க.
அவன் சகல ஜனங்களுக்கும் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்கு இயேசு பிறந்தார் என்று நினைச்சு சொல்லுவோமாக. எளியோர்க்கு நற்செய்தி அறிவித்திட இம்மானுவேலராய் கூட இருக்க. எளியோர்க்கு நற்செய்தி அறிவித்திட இம்மானுவேலராய் கூட இருக்க. இயேசு பிறந்தாரே, மனுவாய் உதித்தாரே, மேன்மை துறந்தாரே, தாழ்மை தரித்தாரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ளவரே, நித்தியமானவரே. எல்லோருக்கும் மகிழ்ச்சி உண்டாக்கும் நல்ல செய்திதான். அந்தகாரம் நீக்கி ஒளி தரும் ஜீவ ஜோதிதான். இழந்து போன அனைத்தையும் தேடி மீட்க பரலோக சொத்தாக நம்மை மாற்றியவர். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த பூமிக்கு ஆண்டவர் வந்தார். இன்னைக்கு நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்களோ விசுவாசத்தோடு என்னோடு கொண்டு சேர்ந்து பாடுகிற இந்த வேலையில இழந்ததை திரும்பவும் தந்து மகிழ்வடை செய்கிற தேவன் உண்டு என்பதை விசுவாசத்தோடு பாடலாமா? இழந்து போன அனைத்தையும் தேடி மீட்கவே பரலோக சொத்தாக நம்மை மாற்றவே. இழந்து போன அனைத்தையும் தேடி மீட்கவே பரலோக சொத்தாக நம்மை மாற்றவே. இயேசு பிறந்தாரே, மனுவாய் உதித்தாரே, மேன்மை துறந்தாரே, தாழ்மை தரித்தாரே, இயேசு பிறந்தாரே, மனுவாய் உதித்தாரே, மேன்மை துறந்தாரே, தாழ்மை தரித்தாரே. எல்லோருக்கும் மகிழ்ச்சி உண்டாக்கும் நல்ல செய்திதான். அந்தகாரம் நீக்கி ஒளி தரும் ஜீவ ஜோதிதான். எல்லோருக்கும் மகிழ்ச்சி உண்டாக்கும் நல்ல செய்திதான். அந்தகாரம் நீக்கி ஒளி தரும் ஜீவ ஜோதிதாம். இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தாரே, மனுவாய் உதித்தாரே, மேன்மை துறந்தாரே, தாழ்மை தரித்தாரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ளவரே, நித்தியமானவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ளவரே, நித்தியமானவரே. ஹலேலூயா, ஆமென். அவர் பிறந்தார் என்பதை இந்த பூமிக்கு நாம் நம்முடைய ஜீவத்தின் மூலமாக காட்ட வேண்டும். ஆமென். இயேசு எந்த நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை, எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியிலே வாழ்ந்து மரித்து உயிர்த்து சென்றாரோ அந்த நோக்கத்தை நாம் புரிந்தவர்களாக, மீண்டும் வருவேன் என்று சொன்ன தேவன் அவருடைய இருதயத்தின் பாரங்களை உணர்ந்தவளாக நாம் ஜீவிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்றும் நம் மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிற இந்த வேலைகள் கூட ஒரு தீர்மானத்தை எடுங்க. இயேசு இந்த பூமியிலே வந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன், அவரை போல நான் வாழுவேன் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு வருகிற அவர் நிமித்தம் உடைய எல்லா பாடுகளையும் விடுதலை ஆக்கி உங்களை நடத்துவதற்கு அவர் ஒருவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கூட, கண்களை மூடி தேவ சமூகத்திலே இயேசுவே இந்த வேலை என்ன தருகிறேன் என்று சொல்லலாம், என் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லலாம். இருக்கிற இடங்களில் அர்ப்பணிப்பீர்களா?
நீர் வந்த நோக்கம் அதை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவரே. பிதாவின் சித்தத்தை எப்படி ஆண்டவர் இந்த பூமியில் செய்கிறாரோ அது போல பரமண்டங்களில் அவர் சுத்தம் செய்து இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொன்னேன். இந்த பூமியில் அவர் சுத்தம் செய்வதாக நம்பாக வேண்டும். மனுவாய் உதித்தாரே, மேன்மை துறந்தாரே, தாழ்மை தரித்தாரே, எளியோர்க்கு நற்செய்தி அறிவித்திட இம்மானுவேலரா கூட இருக்க, எளியோர்க்கு நற்செய்தி அறிவித்திட இம்மானுவேலரா கூட இருக்க, எளியோர்க்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இந்த செய்தியை பூமி எங்கு சொல்ல வேண்டும்? ஆண்டவர் இயேசு சொன்னார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளுக்கும் சனங்களுக்கும் பாஷைக்காரர்களுக்கும் இந்த நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். நான் செய்வேன் என்று சொல்லி தீர்மானத்தோடு கூட ஆமே இந்த வேலையில உங்களை ஒப்பு கொடுப்பீர்களாக. நான் இருக்கிறேன், யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லி கேட்டார். ஆமே இந்த பண்டிகை காலங்களில் சந்தோஷமாக நாம் ஆசிரிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், நன்மைதான். ஆனாலும் இந்த நோக்கத்தை, இந்த மேலான நற்செய்தியை, இந்த நல்ல செய்தியை உலகம் எங்கும் கொண்டு செல்ல வேண்டும். எத்தனையோ பேர் இந்த நாட்களில சிறுமைப்பட்டு எளியவர்களாக ஒருவேளை ஆகாரம் கூட கிடைக்காம எத்தனையோ ஜனங்கள் இருக்கிற வேலையில சிறுமைப்பட்டு கட்டுகளிலும் சாபங்களிலும் பாவங்களிலும் கிடைக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவடிக்கு நான் போகிறேன். நான் சொல்லுவேன், என் கூட வேலை பார்க்கறது சொல்லுவேன், ஏசு பிறந்ததை பத்தி சொல்லுவேன், ஏசு வந்த நோக்கத்தை சொல்லுவேன், எதுக்காக மாதிரி தன்பதை சொல்லுவேன், எளியோர்க்கு நற்செய்தி அறிவித்திட இம்மானுவேலராய் கூட இருக்க, எளியோர்க்கு நற்செய்தி அறிவித்திட இம்மானுவேலராய் கூட இருக்க, இயேசு பிறந்தாரே, தாழ்மை தரித்தாரே, மேன்மை துறந்தாரே, தாழ்மை தரித்தாரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ளவரே, நித்தியமானவரே.